இப்படியும் ஒரு படம் ஓட்டம் ஓட முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே பிரமிக்க வச்ச திரைப்படம் தான் 2005 வெளியாகி 800 நாட்களை தாண்டி ஓடி சக்கப்போடு போட்ட சந்திரமுகி திரைப்படம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் இந்த திரைப்படத்தை எத்தனை பேர் எத்தனை தடவை தியேட்டரில் பார்த்துருப்பாங்க, எத்தனை தடவை டிவியில் போடும்போது தான் பார்த்துருப்பாங்க, அதை தவிர பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கணக்கே கிடையாது. எண்ணிலடங்காத முறை ரசிகர்கள் மட்டும் கிடையாது, சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களையும் தாண்டி எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே எத்தனை தடவை போட்டாலும் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய திரைப்படங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக சந்திரமுகி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போது சந்திரமுகியினுடைய அந்த டிஆர்பி ரிசல்ட் வந்து இப்போ வெளியாகிருக்கு. போன வாரம் ஒளிபரப்பான அந்த முடிவு தான் இப்போ வந்து வெளியாகிருக்கு. இதில் வந்து போன வாரம் டிஆர்பியில் பார்த்திங்க அப்படின்னா 5வது இடம் வந்து சன் டிவி கல்யாண வீடு சீரியல் கிடச்சிருக்கு, 4வது இடம் ரோஜா சீரியல் கிடச்சிருக்கு, அதுவும் சன் டிவி, 2வது இடம் விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்ப வளைகாப்பு விழா அந்த நிகழ்ச்சிக்கு 2வது இடம் வந்து கிடச்சிருக்கு டிஆர்பியில். சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி திரைப்படமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்காரன் திரைப்படமும் ஒளிபரப்பினாங்க. இதில் வந்து என்ன ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, பொதுவாக சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன படம் போட்டாலுமே டிஆர்பியில் பெரிய அளவில் ரெக்கார்டு வரதான் செய்யும். நான் ஞாயிற்றுக்கிழமை ப்ரைம் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே சன் டிவியில் என்ன படம் போட்டாலுமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து எப்போதுமே இருக்கும் எல்லா குடும்பங்கள்லேயும். ஆனால் இந்த தடவை வேட்டைக்காரன் திரைப்படம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒளிபரப்பாச்சு, ஆனால் சந்திரமுகி திரைப்படம் சனிக்கிழமை ஒளிபரப்பாச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ப்ரைம் டைத்தில் ஒளிபரப்பான வேட்டைக்காரன் திரைப்படத்தினுடைய டிஆர்பி ரெக்கார்டை விட சந்திரமுகி டிஆர்பி ரெக்கார்ட் பல மடங்கு அதிகமாக இப்போது இந்த முடிவில் வந்து வெளியாகிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. வேட்டைக்காரன் திரைப்படத்துக்கு 83,87,000 டிஆர்பி இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சந்திரமுகி திரைப்படம் 95,32,000 இம்ப்ரெஷன்ஸை பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்கு டிஆர்பியில். கடந்த வாரம் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள்லேயே தமிழ் நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் சந்திரமுகி திரைப்படத்துக்கு தான் முதலிடம் கிடச்சிருக்கு மிக அதிகமான இம்ப்ரெஷன்ஸோட. அதனால தான் சொல்கிறோம் சூப்பர் ஸ்டார் டிஆர்பி கிங் அப்படின்ட்டு. டிஆர்பியில் மட்டும் கிடையாது, வசூல்லையும் சரி, புதுசு புதுசாக படைக்கக்கூடிய சாதனைகள்லேயும் சரி, இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள சாதனைகள், டீசர், ட்ரெய்லர், அதில் வந்து இவ்வளவு வியூஸ் வந்திருக்கு எங்களுக்கு, இவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ யார் வேணாலும் என்ன வேணால் பெருமை பேசிக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்டவர் சூப்பர் ஸ்டார் கபாலி திரைப்படத்தினுடைய அந்த டீசரில் ஆரம்பித்த விஷயந்தான் இப்போ வரைக்கும் மற்றவங்க அவங்களாம் முயற்சி பண்ணி என்னென்னலாமும் பண்ணி லைக்ஸ் வியூஸ்லாம் வர வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இயல்பாக தானாக அது வந்தது சூப்பர் ஸ்டாருக்கு தான், அது கபாலி டீசருக்கு தான். இப்படி சூப்பர் ஸ்டாருடைய சாதனைகள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோவில் வந்து அதெல்லாம் சொல்கிறதுங்கிறது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயந்தான். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சந்திரமுகி டிஆர்பி இம்ப்ரெஷன்ஸ் 95,32,000, அதை பார்க் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் நம்ம இந்த வீடியில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே சந்திரமுகி திரைப்படம் நின்று பேசும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிஆர்பி முடிவும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நீங்கள் இந்த வீடியோ பற்றினவங்களுடைய கருத்துக்களையும் சந்திரமுகி டிஆர்பியில் படிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ரெக்கார்ட் பற்றினவங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள காம்பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.